வெல்கம் டு யோகி சேனல். இன்னைக்கு வந்து காய்கறி கூட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்ப இந்த காய்கறி கூட்டு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காய், முருங்கைக்காய், தக்காளி, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ரெண்டு மிளகாய் சும்மா வாசத்துக்கு வேற, அப்புறம் மாங்காய், கேரட், இனிப்பா இருக்குங்கிறதுனால கேரட் ரெண்டு மட்டும் போட்டிருக்கிறேன். இது வந்து மற்ற கிழங்கெல்லாம் நான் சேர்க்கல. அவியலுக்கு வந்து நீங்க வந்து நிறைய எல்லா காய்கறியும் போட்டு தேங்காய் போட்டு அவியல் பண்ணுவாங்க. நான் இதை வந்து சும்மா சிம்பிளா வந்து புளி போட்டு பண்ண போறேன் நான். அப்புறம் வந்து மசால் பொடி, எப்பயும் போடுற குழம்புக்கு போற மசால் பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, புளி வந்து ஒரு உங்களுக்கு வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப புளி குழம்புக்கு போட்ட மாதிரி புளியை நிறைய எடுக்காதீங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து தோலோட போட்டால்தான் ரொம்ப நல்லது, அதனால உருளைக்கிழங்கு வந்து தோலோட போட்டுக்கோங்க. தோலை சீவி போடுறவங்க போடணும்னாலும் போட்டுக்கோங்க, தோலோட சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இங்க இருங்க, நறுக்கி இருக்கேன் பாருங்க. வாழைக்காய் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், தோலோட தான் நான் போடுவேன் அப்படின்னு. எல்லா காயும் முதல்ல கழுவி வச்சிட்டேன் அப்படிங்கறதுனால அப்படியே போடும். மாங்காய், தக்காளி எல்லாம் கொஞ்சம் புளிப்பா இருந்தா இது மட்டும் போதும், புளி போடணுங்கிற அவசியம் இல்லை. இது ரொம்ப வேலை வந்து ஈஸியான வேலை. ஒரு ரசம் வச்சு ஒரு கூட்டு கூட வச்சு தனியா காய்கறி எல்லாம் போட்டு ஒரு கூட்டு விதமா வச்சிடலாம். ஆனா வெங்காயத்தை நறுக்கி நாங்க இதுல வந்து உள்ள போட மாட்டோம், வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கு. குழம்புக்கு போட்டீங்கன்னா நல்லா பெருசா போடுவீங்கல்ல, இது வந்து கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் சிறுசாவே போட்டுக்கோங்க. நாலா கட் பண்றத எட்டாவோ இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. பச்சை மிளகாய் வந்து சும்மா கீறி மட்டும் போட்டுக்கோங்க, போடணும்னா போடலாம் பச்சை மிளகாய். இது வந்து நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கிறேன், நாட்டு தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியா இருக்கும், அதனால நாட்டு தக்காளி இல்லாதவங்க அந்த தக்காளினா கொஞ்சம் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காயெல்லாம் நறுக்கியாச்சு. இதை அப்ப இப்ப வந்து கூட்டு வைக்க போறேன். இப்ப இந்த கூட்டு வைக்கிறதுக்கு வந்து வதக்கெல்லாம் வேண்டாம். முதல்ல இப்ப காய் நறுக்கி வச்சிருக்க காய் அப்படியே சட்டியில போட்டுருணும். இப்ப என்ன காய் வைக்க என்ன செய்ய அப்படின்னு யோசனையா இருக்கிறவங்க டக்குன்னு இதை வச்சிடலாம்.
இது ரொம்ப வேலையும் கிடையாது. எல்லா காய்கறியும் சத்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இது நல்லா கட்டியாக வச்சுட்டு தயிர் சாதத்துக்கு ஊற்றி இதை வந்து நல்லா இது பண்ணி சாப்பிட்லாம். இங்கே வரும் மசால் பொடி போடுறேன். மாங்காய் போட்டிருக்கிறதுனால நான் வந்து முதல் கொஞ்சமாக புளியை கரைச்சி வைக்கிறேன், அப்புறம் புளிப்பு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் வந்து உப்பு அவ்வளோதான். இதை நல்லா அப்படியே கிண்டி அப்படியே அடுப்பில் வைக்கப்போம். அவ்வளோதான். நீங்கள் அவியை வைக்கும்போது சும்மா வெறுமனை தண்ணி மட்டும் உப்பு மட்டும் போட்டு வைப்பீங்கல்ல, அதே மாதிரி இதை வந்து மசால் பொடி உப்பு போட்டு வைக்கிறோம். கொஞ்சமாக புளி ஊற்றி இருக்கும், நான் திரும்ப வந்துடுறேன். புளி ஊற்றணும்னா ஊற்றலாம், இல்லாட்டி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை அப்படியே அடுப்பில் வைக்கப்போறேன். நான் இப்போ அடுப்பில் வந்து வேக வச்சுட்டேன். இதை வந்து குக்கரில் வைக்கணும்னாலும் வைக்கலாம். நான் அடுப்பில் வேக வச்சுருக்கேன், மூடி வைப்போம் வேக வைக்கிறதுக்கு. எந்திரிச்சான்னு பார்ப்போம். அது நல்லா வத்திருச்சு. அப்பப்போ ஆனால் நீங்கள் திறந்து திறந்து கிண்டிக்கோங்க. பாருங்க நல்லா இந்த மாதிரி கட்டியாக வந்துச்சு. இப்போ வந்து தாளிச்சு ஊற்றணும். நான் தாளிச்சு ஊற்றுறேன், ஊற்ற போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போடுறோம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டு வதக்கணும். இப்போ நல்லா தொடச்சேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கேன். இது அப்படியே வந்து புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அருமையான காய்கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது வந்து லெமன் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து புளி சாதம் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். டிராவலுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சாதம் செஞ்சு இந்த கூட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.